சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி பதிமூணாம் நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திருவாதிரை அன்று சிவனுக்குகந்த வந்து தரிசனம் நடைபெறும் நாள் திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு விருச்சிகத்தில் சுக்ரன் கேது தனுஷில் சூரியன் புதன் மகரத்தில் சனி குரு நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நீங்க வந்து நீங்க சொல்ற பலன் ஒரு மாதிரி இருக்கு ஆனா எங்களுக்கு வேற பலன் நடக்குது சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பலன் மட்டும்தான் ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு வந்து விருச்சிகராசியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு தனுசு ராசியாக இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாது அது நீங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது இதை வச்சு தான் உங்களுக்கான பலன் வந்து சொல்ல முடியும் உங்களுக்குரிய பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசியரும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு உங்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுப்பலன் மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு தனிநபருக்கான பலன்கள் கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பலன் மட்டும்தான் உங்களுக்கான பலன் நீங்கள் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல ஜோச காமிச்சு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிறந்த ஜாதத்துக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பா ஜாதகத்தை காமிச்சு அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொது பலன் மட்டும்தான் இது வந்து தனிநபருக்கான பலன்கள் அல்ல அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் மார்கழி மாசத்துல ஆருத்திரா தரிசனம் வருது வைகுண்ட ஏகாதேசியும் ஆருத்ரா தரிசனம் தான் முக்கியத்துவம் பெறுது இந்த மார்கழி மாசத்துல இதில் இப்போ இந்த ஆருத்திரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஒரு முறை முனிவர்கள் வந்து ஒன்று கூடி சிவபெருமானுக்கு எதிரில் ஒரு வேள்வி நடத்தினாங்க அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி தான் பெருசு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வேலை நடத்தினாங்க இவங்களுக்கு பாடம் புகற்று புகட்டுறதுக்காக சிவபெருமான் வந்து ஒரு பிச்சோட வேஷம் போட்டுட்டு பிச்சை கேட்கறதுக்காக முனிவரோட இளங்களுக்குலாம் போனார் அப்போ வய மனைவிகள்லாம் அனைவரும் பார்த்தீங்கன்னா பி அந்த சிவபெருமான் பின்னாடி போக தொடங்கினாங்க அதனால் கோவம் அடைஞ்ச முனிவர்கள் வந்து அந்த வேள்வித்தீலேருந்து யானை மான் உடுக்க முயலகன் தீப்பிழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அதை அனைத்தையுமே சிவபெருமான் மேலே விட்டாங்க அவர்தான் கடவுளாச்சு அவர் என்ன பண்ணாருன்னா மத யானையை கொன்று மானை அதை உடம்ப தெரிச்சுக்கிட்டாரு அதே மாதிரி மான் உடுக்கு அக்னி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த முயலகன் மேலே ஒரு காலை ஊனி ஒரு கா அதாவது வலது காலை ஊனி இடது காலை தூக்கிய போய் நடனம் ஆடினி உலகத்து உலகத்துக்குமே முனிவர்களுக்கும் கடவுள் தான் பெருசுன்றதை உலகத்துக்கு உணர்த்தினார் அதுவே வந்து ஆருத்தா தண்டேசனம் கூடுறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஆகாய தலமான சித்தம்பத்துக்கு தான் அதோட தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம் அங்கே தான் வருடா வருடம் இந்த ஆருத்தா தண்டேசனம் வெகு விமர்சையாக ஒரு வந்து திருவிழா மாதிரியே கோலாகலமாக கொண்டாடுறாங்க பஞ்சபூதத்துலேயே முதன்மையாக சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆகாயம்தான் அந்த ஆகாயத்துக்கு சிதம்பரம் தான் ஸோ சிதம்பரம் தான் பஞ்ச பஞ்சபூத தலங்களில் முதல் தலமாக விளங்குது இந்த சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் பண்ணுறாங்க அதுவும் மூணு முறை வந்து திதி அன்னைக்கும் மற்ற மூணு முறை வந்து நட்சத்திரத்தை அன்னைக்குமே அதாவது அப் திருவாதிரை வர அந்த காலகட்டத்தில் ரொம்ப விசேஷமாக அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க அதுவும் ஆரோத்யா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமாக ஒரு பெரிய ஒரு ஆர்த்த தரிசன அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த திருநாளில் களி கிண்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அந்த விரதம் இருந்து களி கிண்டி சாப்பிட்றதுன்னு ஒரு இது இருக்கு அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முந்தைய காலத்தில் சேந்தனான்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் எப்போவுமே வேலை வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானுக்கு உணவு கொடுத்துட்டு போகிறதுன்றது வழக்கம் அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவ தொண்டர்னே சொல்லலாம் அவர் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் அவரோட வழக்கம் அவரை சோதிக்கன்னு திருவிழாடல் ஒன்று பண்ணாரு சிவபெருமான் ஒரு வாட்டி மழை நல்லா பேய்ஞ்சி விறகுலாம் காயமாயிரு ஈரமாயிடுச்சு மழை நிறைய பேஞ்சதுனால விர விறகு எல்லாம் ஈரமானதுனால விறகு விற்க முடியாம வருமானம் இல்லாமல் அந்த சேந்தன ரொம்ப கஷ்டப்பட்டாரு இதுவும் வந்து சிவன் சிவனோட ஒரு திருவிழாடல் தான் இவரோட புகழை வந்து வெளியுகத்துக்கு சொல்லணுன்றது சேந்தனரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு திருவிழாடல் பண்ணாரு சிவபெருமான் அதனால் மழையை வர வச்சு விறகு எல்லாம் ஈரமாயிடுச்சு அந்த விற கீதமானதுனால அவர் வரலால் விற்க முடியாமல் போயிட்டு விற்க முடியாமல் போனதுனால அந்த அந்த பணம் இல்லாதனால சிவபெருமானுக்கு அவரால் உணவு படைக்க முடியல அதனால் வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இந்த இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவ சிவனடியார் வந்து அதை வந்தார் அந்த சிவனடியார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன் தான் சிவன் வந்து சிவனடியார் மாதிரி சேர்ந்த நிலத்துக்கு வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ வந்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ வீட்டில் இருந்த ஒரு அரிசி மாவு வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு களி களி மாதிரி கிண்டி வீட்டில் இருக்கிற ஒரு காய் இருக்கிறத ஒரு ஒரு காயா போட்டு வீட்டில் மீதி இருந்த காய் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு கூட்டுமா செஞ்சு அவர் சிவனுடைய பசியை போக்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா தான் தெரியுது அந்த பகவான் கருவறையில் வந்து நேற்று சாப்பிட்ட அந்த களியும் அந்த கூட்டு செதறி கிடந்துச்சு என்னோட பக்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த அர்ச்சகர் உணர்றாரு அந்த அதன் அதன் மூலியமா அந்த அர்ச்சகர் மூலியமா அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது சேந்தனார் வந்து இவ்வளோ ஒரு சிவபக்தர் இவ்வளவு பெரிய சிவத்தொன்றும் தெரியுது அதன் தான் நீங்க ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து அரிசிங்களை தின்னு இந்த அரிசிகளை செஞ்சு இதன் மூலமாக தான் இந்த களி வ இது நடைமுறைக்கு வந்துச்சு அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த அரிசி களியை சாப்பிட்டுட்டு நீங்க விரதத்தை முடிச்சீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய யாத்திரை பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் சிதம்பரத்துக்கு தான் போகணும் ஏதாவது ஆகாய் ஸ்தலம் அடுத்து காலகஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவானைக்காவல் அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அல்லது வந்து திருவாரூரில் இருக்க தியாகராஜா கோயில் இதை இந்த மாதிரி நீங்கள் வ வரியில் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை தரம் மேம்படும் முன்னேற்றம் காணும் மனசு அமைதியாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கு நீங்க பஞ்சபூத தளங்களை வழிபடிகிட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில முன்னேற்றம் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்லதே நடக்கும் மேஷராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்துல உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்க தொழிலையும் சரி நீங்கள் செய்கிற ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி உங்களுக்கு ஏற்றமா இருக்கும் வருமானமும் அதிக வரும் இந்த வருமானம் அதிக வரதுனால உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து நம்ம ஒற்றுமையா இருப்பீங்க இந்த காலகட்டத்துல நீங்க தொழிலை தொடங்கும்போது இல்லை தொழிலில் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நிலையில் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தொழில் பண்ணுறவங்க இந்த முயற்சி எடுக்கலாம் வேலைக்கு போகிறவங்க நீங்கள் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு இல்லை ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளும் நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வும் வருமான உயர்வும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த வார மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் சாதாரணமாகவே மேஷராசிக்காரங்க ரொம்ப அதிகமான தைரியமாக இருப்பாங்க இந்த வார மிடில் வந்து உங்களுக்கு இன்னும் தைரியமும் வலிமையும் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு பொ ஒரு உங்களோட வேலையிலையும் உங்களோட பிஸ்னஸ்லேயும் நீங்கள் ஒரு முய முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக எடுப்பீங்க அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே இருக்கும் உங்கள் ராசிநாத் தெரிஞ்சவா இவங்க ஆசிரியர் இருக்கிறதுனால உங்களுக்கு யானை பலம் வந்து சேரக்கூடிய நாள் அதனால் நீங்கள் அந்த பலத்தை அந்த ஒரு இதை நீங்கள் கரெக்டான ஒரு வழியில் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் தவறவுடனே யூஸ் பண்ணிங்கன்னால் அதனால் பலன் வந்து உங்களுக்கு பூஜ்யமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு நேர்மையான ஒரு வழியில் அந்த பலத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் தொழிலையும் வேலை செய்கிற நீங்கள் ஒரு 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 லேஞ்சுக்கு போயிடுவீங்கன்றது அசைக்க முடியாத உண்மை இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதர்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் கூட பிறந்தவங்க அக்கா இல்லை அண்ணன் தம்பி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க இது நாள் வரைக்கும் வேலை வேலைன்னு போயிட்டு இருந்துருப்பீங்க வீட்டில் உங்களோட நேரத்தை செலவு பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க இப்போ வந்து உங்கள் அப்பா அம்மா கூட உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் நேரத்தை செலவு பண்ணக்கூடிய காலம் நீங்கள் சந்தோஷமாக இருந்து உங்கள் வீடு சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏற்கனவே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் எதற்கு யோசிச்சுட்டு இருந்தவங்க இப்போ நீங்கள் அதற்கான முயற்சிகள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வீடு நிலம் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது நீங்கள் ஆர்வம் இல்லாமல் இருந்திருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்தோடு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடோ நிலமோ நீங்கள் என்ன மாதிரி நினச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு வீடு அந்த மாதிரி ஒரு நிலம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வீலர் காரில் போகும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க ஏன்னா விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பிரேக் கரெக்டாக இருக்கா ஆயில்ஸ் கரெக்டாக இருக்கா எல் நீங்கள் போகிற இடம் கரெக்டான சேஃபான இடமா ரோடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவு யோசிச்சுக்கோங்க டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க வண்டி எடுக்கும்போது செக் பண்ணிக்கோங்க கார் கரெக்டாக இருக்கா பிரேக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக மெதுவாக போங்க ஏன்னா விபத்துனால நீங்கள் காயமடைகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வாகனத்தை போது ரொம்ப கவனமாக இருங்க இந்த வாரம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாரமாகவே அமையும் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு புரியாத சப்ஜெக்ட் எதாக இருந்ததுன்னா நீங்கள் டீச்சர்கிட்ட அதை கேட்டு தெளிவு பண்ணியிருப்பீங்க எக்ஸாமுக்கெலாம் நீங்கள் இப்போயே ப்ரிப்பேர் ஆயிருவீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி அந்த மாதிரி போட்டித்தேர்வுகள் படிச்சுட்டு இருக்கவங்க நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் இறங்குனீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் அந்த அந்த எக்ஸாம் வரப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் இப்போலேருந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது வேலை தேடுபவர்கள் இப்போ நீங்கள் வேலை தேடலாம் உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது இப்போ இது இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகணும் சம்பளம் கம்மியாக இருக்குது இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தை அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது திருமணமாகாத ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் இதுக்கான முயற்சிகளை இப்போ செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு தை மாசத்தில் கல்யாணம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ராசிக்காரர்கள் கந்த சஷ்டி கேட்பது நல்லது படிப்பது நல்லது உங்களுக்கு படிக்க வரல அப்படின்னா தினமும் காலையில் கந்த சஷ்டி ச மேஷராசிக்காரர்கள் கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது நல்லது நீங்கள் தினமும் காலையில் கந்த சஷ்டி கவசத்தை கேட்டுவிட்டு உங்கள் வேலை தொடங்கினீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் சித்தர் வழிபாடு மிகவும் சிறந்தது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சித்தர் கோவில் மடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சித்தர் வழிபட்டுட்டு உங்கள் நாளை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் பக்கத்தில் எந்த சித்தர் கோயில் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த சித்தர் பிடிக்குமோ அந்த சித்தரை மனசில் நினச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு வெற்றிகரமாகவும் ரொம்ப எளிமையாகவும் முடியும்